நீங்க இன்னைக்கு எனக்கு காமிங்கண்ணே, இன்னைக்கு எனக்கு காமிங்க அந்த வீடியோ, நீங்க எனக்கு காமிங்க எங்கே சொல்லியிருக்கிறான்னு காமிங்க காமிங்க. நான் போய் என் சேம்பர்லேயே உட்காந்துருக்கேன், மோடிஜி வாயிலிருந்து அது வந்ததை நீங்கள் சேம்பரில் காட்டணும். இல்லாட்டி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். அடுத்த ப்ரெஸ் மீட்டில் என் பக்க சேரில் உட்காந்து மன்னிப்பு கேட்கணும். அந்த வீடியோ உண்மைனா அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நான் அது காரணம் சொல்கிறேன். எஸ் நீங்கள் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் என் பக்கத்தில் உட்காந்துருக்கணும். எத்தனை நாளைக்கு இதே பொய்யை தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப சொல்லுவீங்க? கண்டிப்பாக இல்லை, எனக்கு தெரியும் எங்கிருந்து அனுப்ப போகிறீங்க, நான் சேம்பர்லேயே தான் இருக்கிறேன். நீங்கள் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் என் பக்கத்தில் உட்காரணும். சரிங்க. நாட்டு மக்களின் வங்கிக் கணக்கில் தலா 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் தேதியை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்க முடியாது என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் மோடி வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு மக்களின் வங்கிக் கணக்கில் தலா 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வதாக வாக்குறுதி அளித்ததாக செய்திகள் வெளியாகின. இந்த வாக்குறுதியை சுட்டிக்காட்டி தொடர்ந்து பிரதமர் குறித்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மோகன்குமார் சர்மா என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சில விவரங்களை பிரதமர் அலுவலகத்திடம் கேட்டிருந்தார். பிரதமர் அளித்த வாக்குறுதிப்படி 15 லட்சம் ரூபாய் எப்போது மக்கள் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்க மறுத்த பிரதமர் அலுவலகம் இது தொடர்பான விவரங்களை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்க முடியாது என கூறியிருந்தது. இதனை எதிர்த்து மோகன்குமார் தகவல் ஆணையத்திடம் முறையிட்டார். அதனை பரிசீலித்த தகவல் ஆணையம் இந்த விவகாரத்தில் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட தகவல் ஏற்புடையதுதான் என தெரிவித்துள்ளது.